அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவின் இனிய பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். இனியவை 40 பாஸ்கா காலத்தில் 40 இனிய இறைமொழிகள் என்னும் தொடரில் இன்று தூய ஆவியார் இனியவர் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தூய ஆவியார் நமக்கு துணையாளராக இயேசு தந்த ஆண்டவர், அவர் இனிமை மிக்கவர் என்பதை இறை வார்த்தை எடுத்துச் சொல்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலில் திருத்தூதர்கள் மீது தூய ஆவியார் இறங்கி வந்த அந்த பெந்தகோஸ்து பெருவிழா நிகழ்ச்சியை நாம் திருத்தூதர் பணிகள் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். 2 அதிகாரத்தில் திருத்தூதர்கள் மீது தூய ஆவியார் இறங்கி வருகின்றார். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆகவே அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசியதை கேட்டு எல்லாரும் என்ன சொன்னார்கள்? திருத்தூதர் பணிகள் 2:11 சொல்கிறது, இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளார்கள். உண்மையிலே அவர்கள் கிண்டல் செய்தாலும் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர்கள் அறியாமலே அவர்கள் ஒரு உண்மையை சொல்லிவிட்டார்கள். இனிய மதுவை குடித்தது போன்ற அனுபவத்தை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட திருத்தூதர்கள் பெற்றார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, தூய ஆவியார் இனிமையானவர். அவரை பெறுபவர்கள் அனைவரும் அந்த தூய ஆவியாரின் இனிமையை பெறுகிறார்கள். தூய ஆவியாரின் கனிகளை, வரங்களை, கொடைகளை பெறுகின்றார்கள். அவர்கள் வாழ்வு இனியதாக மாறுகிறது. எனவே நாமும் தூய ஆவியாருக்கு நெருக்கமானவர்களாக மாறுவோம். தூய ஆவியாரின் இனிமையை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது மன்றாடும் தூய ஆவியாரே, துணையாளரே, இனிய ஆண்டவரே, என்னில் எழுந்து வாரும், என்னை நிரப்பும், என்னை ஆசிர்வதியும், என் வாழ்வை இனிமைப்படுத்தும். ஆமென். உங்களுக்கு அமைதி உரித்தார்.